ஆச்சி மசாலா வழங்கும் உப்பு புளி மிளகாய் பவர்ட் பை ஹட்சன் கட். இன்றைக்கி நம்ம ஷோவில் சூப்பரான ஒரு டிஷ்ஷை செய்ய ஒரு சூப்பரான யங் லேடி ஒருத்தர் வந்திருக்காங்க. அவங்க நம்ம அறிமுகப்படுத்துவோம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். காயத்ரி. காயத்ரி என்ன பண்ணுறீங்க? காயத்ரி இன்ஜினியரிங் பண்ணுறேன். ஃபோர்த் இயர். ஃபோர்த் இயர் என்ன டிபார்ட்மெண்ட் அதில்? கெமிக்கல். கெமிக்கல். கெமிக்கல் பற்றி எனக்கு நிறைய தெரியும். ஏன் நீங்கள் அதை செலக்ட் பண்ணீங்க? இன்ட்ரெஸ்ட் இருக்கு செலக்ட். அது முடிச்சுட்டு என்ன மாதிரியான வேலை கிடைக்கும்? டிஃபென்ஸ் ரிசர்ச்சில் போகணும். டிஃபென்ஸ். டிஃபென்ஸ் ரிசர்ச்சுக்கு போகணும். இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? பீட்ரூட்ல வடை. பீட்ரூட்ல வடை. படிக்கும்போதே உங்களுக்கு சமையல் இல்லை, இவ்வளோ ஆர்வம் இருக்கும்போது உங்களோட திறமையை நாங்கள் பாராட்டுறோம். யார் சொல்லி கொடுத்தாங்க? நெய்பர் ஒருத்தவங்களோட ஒரு குட் ரெசிபி. இது அப்படியா? சாப்பிட்டு பார்த்துருக்கீங்க? ஆ ஓகே. இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன? ஆல்ரெடி துருவி வச்சிருக்கிற பீட்ரூட். பீட்ரூட். வெங்காயம். வெங்காயம். பொட்டுக்கடலையோட பொடி. பொட்டுக்கடலையோட பொடி. பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டோட பேஸ்ட், சால்ட், ஆயில். ஆயில் அவ்வளோதான். ஓகே. இது எவ்வளோ நேரம் ஆகும் இந்த சமைக்க? 20 மினிட்ஸ். 20 மினிட்ஸ். எல்லாருமே சாப்பிடலாமா இது? ஆ, எல்லோரும் சாப்பிடலாம். வயது வரும்பலாம் இல்லை? இல்லை, பட் கொலஸ்ட்ரால் பேஷண்ட்ஸ். உங்கள் வீட்டில் யார் செஞ்சு நீங்கள் செஞ்சு கொடுத்து யார் என்ன சாப்பிட்ருக்காங்க? டேடியா மம்மியா? அப்பா நிறைய சாப்பிடுவார். நிறைய சாப்பிடுவார். எக்ஸ்பெரிமெண்டல் எலி. எல்லார் வீட்லேயும் தந்தை தான் கேக்கிலாம் இருக்காங்க, இவங்க வீட்லேயும் அதுதான் நடக்குது. ஓகே, செய்யலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. முதலே இதை பீட்ரூட்டை ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இந்த சைடில் வந்து வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு வதக்கணும். ஓகே, முதல்ல வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு வதக்கணும். என்ன என்ன மறுபடியும் சொல்லுங்க. இந்த டிஷ் பேர் என்ன? பீட்ரூட்டில் வடை. பீட்ரூட்ல வடை. பீட்ரூட் வடை. எத்தனை வெங்காயம் இதுக்கு தேவைப்படும்? ரெண்டு. ரெண்டு வெங்காயம். எங்க இருக்கு உங்க காலேஜ்? சத்யபாமா. சத்யபாமா. ஓய்மா. எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க காலைல? காலேஜ்னா 5 மணிக்கு இல்லனா 11 மணிக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சாப்பிட்டுருக்காங்களா இது? இல்ல, நான் இல்ல. யார் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்? இருக்காங்க நிறைய பேர். நிறைய பேர். டேடி என்ன பண்ணுறாங்க? அப்பா பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறேன். கெமிக்கல். அதான் பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறேன். மம்மி என்ன பண்ணுறாங்க? அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். அவங்க பேர் சொன்னாங்க, ரெண்டு பேர் பேரும். அம்மா பூர்ணா, அப்பா ஜனார்த்தனம். வேறு யார்? சிஸ்டர். சிஸ்டர் சின்ன தங்க. பிகாம் பண்றா. எந்த காலேஜ்? ஜெயின் காலேஜ், டிநகர். டிநகர் ஜெயின் காலேஜ். இது சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்ன ஒரு ஹெல்த்தான ஒரு விஷயம் இருக்கு? அப்பளோ ஒண்ணு இல்ல இருக்கு. பீட்ரூட் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஜெனரலா வெஜிடபிள்ஸ் ரொம்ப நல்லது. பொட்டுக்கடலையும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பொட்டுக்கடலை. எவ்வளோ நேரம் ஆகுது டிஷ்ஷு? 20 மினிட்ஸ். 15 to 20 மினிட்ஸ். அடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை என்ன பண்ணோம்? பிசையணும். முதலே பிசைஞ்சுக்கணும் இதை. சரி. இஞ்சி பூண்டு முதல்ல கொத்தமல்லி போட்டுட்டேன். சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணோம்? பிசையணும். ஓகே, நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோமா? கிளறிட்டோம். இப்போ இதில் பொட்டுக்கடலை பொடி. எவ்வளோ அளவு? இது இந்த ஈரம் குறையிற அளவுக்கு. பொட்டுக்கடலை எதுக்கு சேர்க்கணும் அதில்? இது ரொம்ப ஈரமாக இருக்கும் ஆக்சுவலி இந்த பீட்ரூட்ல. சரி. ஸோ அதுவும் ப்ளஸ் பைண்டிங் ஏஜென்ட்டாகவும் ஒர்க் ஆகும். அடுத்து நம்ம என்ன பண்ணோம்? எண்ணெயை முதலே காய வைக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சமையல் செய்வாங்களா? செய்வாங்க. செஞ்சு எடுத்துட்டு வருவாங்களா காலேஜுக்கு? என்ன என்ன செஞ்சு எடுத்துட்டு வருவாங்க? டிஃபன் ஐட்டம்ஸ் நிறைய செஞ்சு எடுத்துட்டு வருவாங்க. தோசை இட்லி. தோசை இட்லி இல்லை, சப்பாத்தி, அப்புறம் பன்னீர், மஷ்ரூம்ஸ். மேகி மறந்துட்டீங்க? மேகிலாம் செய்ய மாட்டோம் நாங்கள். உப்பு. பீட்ரூட் வடை. உப்பையே மறந்துட்டாங்க. நான் சாப்பிட்டு தான் சப்புனு இருந்திருக்கோம். இது வந்து எந்த நேரத்துலலாம் சாப்பிடலாம்? ஈவினிங் ஸ்நாக். ஈவினிங் டைம். என்ன காஞ்சிக்ஸ் எப்படி தெரியும் உங்களுக்கு? பபுள் அப் ஆகும்.
பபுல பாக்கு சின்ன சின்னதா பபிள்ஸ் வருமே கண்டிப்பா உங்களுக்கு சமைச்சு தெரிஞ்சிருக்கு ஏன்னா என்ன காயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க எத்தனை எக்ஸாம் உங்களுக்கு உங்களோட சப்ஜெக்ட் ஃபார் சம்க்கு 8 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் இன் ஜெனரலா எங்க கோர்னா ஒரு 15 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு எத்தனை மார்க் எடுத்தா பாஸ் 45 அவ்வளவுதானா 200 க்கு 45 ஆ இல்ல 100 க்கு 45 45 ஈஸியா எடுக்கலாமே எடுத்து எவ்வளவு மார்க் எடுப்பீங்க 90 95 இரண்டு மார்க் மட்டும் தான் இருக்கு நானும் அவ்வளவுதான் எடுப்பேன் எல்லா சப்ஜெக்ட்லயும் நீங்களா விருப்பப்பட்டு தான் இந்த சப்ஜெக்ட் எடுத்தீங்க இல்ல டாடி சொன்னாங்களா விருப்பப்பட்டு தான் எனக்கு மெடிக்கல் இன்ட்ரஸ்ட் இருந்ததால நான் மெடிக்கல் லைன் வந்துட்டேன் என்ன காஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து வடைய எந்த அளவு தட்டணும் ஆவரேஜ் சைஸ்ல பிரஸ் பண்ணி உள்ள போட்டு குத்து மதிப்பு நம்மளே ஒரு அளவு செலக்ட் பண்ணி உள்ள போட்டு காரமா இருக்குமா ஸ்வீட்டா இருக்குமா அது காரமா தான் இருக்கும் இப்ப படிச்சு முடிச்சிட்டு வர்க்கா இல்ல மேற்கொண்டு படிக்க போறீங்களா மேல படிக்க போறேன் அது என்ன மாதிரி படிப்பு அதுலயே பிஜி மாதிரி வருமா ஆமா ஸ்பெஷலைசேஷன் பிஜில ஸ்பெஷலைசேஷன் இப்போ இதுக்கு சாஸ் அது மாதிரி எதாவது தொட்டுக்கலாமா ஆ சட்னி சாஸ் இது நான் தொட்டுக்கலாம் தொட்டுக்கலாம் வேகல ஒரு வேகம் இது ஒரு 2 மினிட்ஸ் இது கொஞ்சம் பபிள்ஸ் லைட் அடங்கன அப்புறம் எடுத்துறலாம் ரெடி ரெடியா ஆ இப்போ வேற இது டெக்கரேஷன்லாம் எதுவும் இல்ல அப்படியே சாப்பிடலாம் இல்ல அப்படியே சாப்பிடலாம் ஓகே இன்னைக்கு நம்ம உப்புப்புளி மிளகால காயத்ரி கல்லூரி படிக்கிறாங்க இன்ஜினியரிங் ஃபோர்த் இயர் படிக்கிறீங்களே அவங்க வந்து ரொம்ப ஆர்வத்தோடு நம்ம ஷோவில் கலந்து ஒரு சூப்பரான ஒரு வடை செஞ்சுருக்காங்க பீட்ரூட் வடை அதை நான் இப்போ சாப்பிட போகிறேன் இது தேவையான பொருட்கள் என்னென்ன மறுபடியும் நேரில் கொடுத்துட சொல்லிவிடுங்க துருவின பீட்ரூட்டை அதில் வதக்கின வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி பிசைஞ்சு ஃபைனலாக பைண்டிங்க்கு பொட்டுக்கடலை பொடி ஆட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ஒரு எத்தனை எவ்வளோ நிமிடம் ஆகுது செய்ய 10 நிமிடம் 20 மினிட்ஸ் 20 நிமிஷம் 20 நிமிடங்கள் ஆகும் இதை வந்து மாலையில் வந்து நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படி தானே ஓகே இப்போ நம்ம இந்த வடையை சாப்பிட போகிறேன் பீட்ரூட் வடை ஏம்மா நீ இவ்வளோ சந்தோஷப்படுற முதல் முறை ட்ரை பண்ணுறியா ஆமாம்மா அதான் பார்த்தீங்கல்ல ஃபிங்கர்ஸ் கிராஸ் ஒன்று ஆயிரக்கூடாது ரியாக்ஷன் ரொம்ப பயங்கரமாக இருக்குது சூடா இருக்கா இது நான் எப்படி எடுத்துக்கிறது இது மாதிரி ஓகே காயத்ரி செஞ்ச பீட்ரூட் வடை வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது நிஜமே ரொம்ப சூப்பரா இருக்கு வாழ்த்து கை கொடுங்க ஏன்னா படிக்கும் போதே வந்து ஒரு உணவை செய்யறாங்க அப்படின்றது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் அதுவும் நல்லா செய்கிறாங்க தொடர்ந்து நீங்கள் நிறைய செய்யணும் வீட்டில் ஆ சரியா ஓகே இன்றைக்கி உப்பு புளி மிளகாவில் நமக்காக ஒரு சூப்பரான ஒரு பீட்ரூட் வடையை செய்த காயத்ரிக்கு கல்லூரி மாணவி காயத்ரிக்கு நம்ம வேந்தட்டியோட ஒரு அன்பு பரிசு ஓகே காயத்ரி நமக்காக உப்பு புளி மிளகாவில் ஒரு சூப்பரான பீட்ரூட் வடையை செஞ்சாங்க இதை பார்த்துருக்க நேயர்கள் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க நிஜமாகவே சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லை இதை பார்த்துட்டு இருக்க இல்லத்தரசிகள் நீங்களும் இந்த ஷோவில் வரணும் அப்படின்னா கவலையப்படாதீங்க நிகழ்ச்சி முடியும் போது ஒரு நம்பர் வரும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக உங்களோட பெயரை பதிவு பண்ணுங்கள் அடுத்து நம்ம உப்புப்புளி மிளகாவில் வித்யா மேடம் ஒரு சூப்பரான டிஷ்ஷோட காத்துட்ருக்காங்க ஆனால் அதெல்லாம் பார்க்குறது முன்னாடி ஒரு சின்ன பிரேக்